അൻപാണവർകളെ, അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. കട്ടൊഴുക്കത്തിൻ അവശ്യത്തെ വലിയുറുത്തുകൊണ്ട് ഇസ്ലാം അതിനെ പേണി വാഴ്വതക്കാണ് പൊരുത്തമാണ് കാത്രമാണ് വഴികാട്ടലുകളെയും തന്നിരിക്കേണ്ടത്. പാർവയെ കട്ടുപ്പാട്ടിൽ വെച്ചിരുപ്പത് അവറ്റിൽ ഒന്ന്. മറ്റൊണ്ടു അജ്നബി മഹറമി വരയറികളെ പേണുവത്. ഇതുപറ്റി ഇന്ന് കലന്തുരാടലാം എന്ന് എതിർപാർക്കോം. ولا تقربوا الزنا انه كان فاحشه وساء سبيلا மேலும் நீங்கள் விபசாரத்தை நெருங்க வேண்டாம். நிச்சயமாக அது மானக்கேடானதும் தீய வழியாகவும் இருக்கின்றது என்பது அல்லாஹ்வின் கட்டளை. விபசாரத்தை நெருங்கக்கூடாது என்பது அதன்பால் அதன் பக்கம் தூண்டுகின்ற காரணிகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கும். இந்த வகையிலேதான் மார்க்கம் ஹராத்துக்கு வழிவகுக்கக்கூடியவையும் ஹராத்துக்கு காரணமாக அமையக்கூடியவையும் ஹராமாக கொள்ளப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை வகுத்திருக்கின்றது. பார்வை ஜினாவுக்கு தூண்டும் என்ற வகையிலே அது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலேயே அஜ்னபி மஹரமி வரையறைகளை பேணாமல் ஆண்கள் பெண்கள் சுதந்திரமாக கலந்து பழகுவதையும் மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. இந்த அஜ்னபி மஹரமி வரையறைகளை பேணாமல் ஆண்கள் பெண்கள் சகஜமாக கலந்து பழகுவது கட்பொழுக்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைகின்றது. ஒரு மஹரம் துணை இல்லாத நிலையில் ஓர் ஆணும் பெண்ணும் தனித்திருக்கலாகாது. அப்படி இருந்தால் அவர்களோடு மூன்றாமவனாக ஷைத்தான் இருப்பான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கை. இன்று எல்லா மட்டங்களிலும் இது ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. கல்வி கூடங்கள், தொழில் புரியும் இடங்கள் என்று சகல இடங்களிலும் அஜ்னபி மஹரமி வரையறைகளை பேண முடியாத நிலை உருவாகியிருக்கின்றது. இது தவிர இன்றைய நவீன தொடர்பாடல் தொழில்நுட்பம், ஆண்கள் பெண்கள் மத்தியில் தொலைபேசி இணையம் போன்றவற்றின் மூலமான வரையறையற்ற தொடர்பாடல் பரிமாற்றங்களுக்கான வழிகளை திறந்து விட்டிருக்கின்றது. இது ஒரு பிரச்சனையாக இருக்க, மறுபுறம் அஜ்னபி மஹரமி வரையறைகள் குடும்ப மட்டங்களிலும் பல போது பேணப்படுவதில்லை, மீறப்படுகிற நிலையை பார்க்கிறோம். இதனால் பல அசம்பாவிதங்களும் நிகழ்வது உண்டு. ஒரு பெண் தனது கணவரின் சகோதரர்கள் முதலானவர்களோடும், ஒரு ஆண் தனது மனைவியின் சகோதரிகள் முதலானவர்களோடும் சுதந்திரமாக பழகுவதை நபி அவர்கள் மரணத்துக்கு சமமானதாக குறிப்பிட்டு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சொந்த வீட்டில் நுழைவதாக இருந்தாலும் அனுமதி பெறப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றது புனித அல் குர்ஆன். தாயின் அறைக்குள் நுழைவதாக இருந்தாலும் அனுமதி பெறப்படுவது அவசியம் என்று வழிகாட்டியுள்ளார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்று அடுத்தவர் வீட்டில் கூட அனுமதி இல்லாமல் சர்வசாதாரணமாக நுழைபவர்களை பார்க்கின்றோம் அல்லவா? இவையெல்லாம் பாரதூரமான அத்துமீறல்கள், நமது கட்பொழுக்கத்துக்கு அச்சுறுத்தலாக அமைகின்ற விஷயங்கள். ஆகவே அன்பானவர்களே, அஜ்னபிகள் யார், மஹரம்கள் யார் என்பதை அறிந்து ஆண் பெண் உறவு தொடர்பிலான மார்க்க வரம்புகளை பேணி எமது கட்பொழுக்கத்தை கண்ணெனக் காட்போம். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சைதரா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.